Hello students, welcome to Hiba Max. 9th standard max chapter 6 example 6.5 evaluate paakalam. 4 subdivision kudukuraanga, 1 by 1 nama solve pannalam. First subdivision enna sin 30 degree plus cos 30 degree. Indha sum seiyradhukku kandippa indha trigonometric ratio tableau column nama padichirukkanum, adu manapaadama therinjada indha example idhukku adutha vara exercise nammalaala solve pannave mudiyum. Seringla, so solution la உள்ள சைன் தேர்ட்டியோட வேல்யூ என்னென்னு எழுதிடுறேன். சைன் தேர்ட்டி வேல்யூ 1/2. இப்போ எனக்கு மனப்பாடமாக தெரிஞ்ச மாதிரி உங்களுக்குமே மனப்பாடமாக தெரியணும். டபுள் கோலம் எப்படி ஈஸியாக மனப்பாடம் பண்ணுறதுன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன், சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா சேனல் அதுவுமே உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது காஸ் 30. காஸ் 30 டிகிரி வந்து √3/2. நம்ம எல்லோரும் என்ன தப்பு செய்வோம்னா, இப்போதைக்கு புக்கை பார்த்து எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் டபுள் கோலம் வச்சுட்டு செஞ்சுருவோம். பட் எக்ஸாம்பிள் அது ரொம்பவே கஷ்டமாக மாறிடும். நீங்கள் செஞ்சு பார்க்கும் போதும் மனப்பாடம் பண்ணிவிட்டு செய்யுங்க. இல்லைனா சைடில் டபுளோ கொலம்பா மனப்பாடமாக டெஸ்ட்டு மாதிரி எழுதி வச்சுட்டு அதை பார்த்து கூட செய்யலாம். இப்போ ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணணும். 1/2 ப்ளஸ் √3/2. டினாமினேட்டர் சேம் மாதிரி தான், மேலே இருக்க நம்பரை ஜஸ்ட் அப்படியே ஆட் பண்ணுங்கள். ஸோ 1 ப்ளஸ் √3/2, இதுதான் நம்மளோட ஆன்சர். ரொம்ப ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா. ஜஸ்ட் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி ஆட் பண்ணால் போதும். செகண்ட் சப் டிவிஷன் என்னென்னு பார்க்கலாம். டேன் 60 டிகிரி இன்ட்டு காட் 60 டிகிரி. இப்போ சொல்யூஷனில் முதல்ல என்னென்னு எழுதிடலாம். டேன் 60 டிகிரியோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா √3. அதே மாதிரி காட் 60 டிகிரி 1/√3. இப்போ இதை ரெண்டத்தையும் ப்ராடக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க மல்டிபிள். அப்போ √3 இன்ட்டு 1/√3. இப்போ √3 √3 என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிட்டு டேன் 60 இன்ட்டு காட் 60 டிகிரிஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு ஆகிடும். ஈஸியாக இருக்கு இல்லைங்களா. பட் இது எல்லாத்துக்குமே அந்த டபுளோ காலம் கண்டிப்பாக வேணும். தேர்ட் சப் டிவிஷன் டேன் 45 டிகிரி 1. அதே மாதிரி டேன் 30 டிகிரி வந்து 1/√3 ப்ளஸ் டேன் 60 டிகிரி வந்து √3. சரிங்களா. ஸோ இது முதல்ல எழுதிடலாம் சொல்யூஷனில். டேன் 45 டிகிரி வந்து 1, டேன் 30 டிகிரி வந்து 1/√3, அதே மாதிரி டேன் 60 டிகிரி வந்து √3. டேன் 45னா 1/, டேன் 30னா 1/√3, நடுவில் ப்ளஸ் இருக்குது, டேன் 60னா √3. இப்போ இதை எல்சிஎம் எடுத்தால் தானே சால்வ் பண்ண முடியும். இங்கே √3 இருந்துச்சுன்னா இதோட இதை மல்டிபிள் பண்ணிவிடுங்க. 1/1 ப்ளஸ் √3 இன்ட்டு √3 3/, கீழே √3 ஃபுல்லாக எழுதிடலாம். ஏன்னா இங்கே தான் மல்டிபிள் பண்ணிட்டோம் இல்லைங்களா. சப்போஸ் அப்படி ஞாபகம் இல்லைன்னா இப்படி எழுதுங்க, √3/√3. இது நம்ம எப்போவும் செய்கிற மெத்தட். இங்கே என்ன இருக்கோ அது அப்படியே வரணும்னா மேலே கீழே மல்டிபிள் பண்ணிடலாம். ஸோ அடுத்த லைன் 1/4, 3 ப்ளஸ் 1, 4/√3. இந்த √3-ஐ அப்படியே தலைகீழே மேலே கொண்டு வந்துடுங்க. √3 கீழே இருக்கிறத மேலே கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்கள் ஃபைனல் ஆன்சர் √3/4. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா. ஃபோர்த்து சப் டிவிஷன் சைன் ஸ்கொயர் 45 டிகிரி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் 45 டிகிரி. சொல்யூஷனில் சைன் 45 டிகிரி எவ்வளோனா 1/√2. அதே மாதிரி காஸ் 45 டிகிரி எவ்வளோ, 1/√2. இப்போ ஸ்கொயர் பண்ணிவிட்டு இதை ஆட் பண்ணும், அதுதான் விஷயம். ஸ்கொயர் பண்ணியிருந்தாங்கன்னா 1/√2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ்னாலும் 1/√2 ஸ்கொயர். ஸோ ஸ்கொயர் பண்ணும்போது 1 ஸ்கொயர் 1, பட் √2 ஸ்கொயரு கேன்சல் ஆகிட்டு 2 ஆகிடும். அதே மாதிரி 1 ஸ்கொயர் 1, ஸ்கொயர் √2 ஸ்கொயரு கேன்சல் ஆகிட்டு 2. 1 ப்ளஸ் 1 2, கீழே டினாமினேட்டர் சேம் 2. 2 கேன்சல் ஆனால் ஆன்சர் வந்து 1. எல்லாருக்கும் சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா, ஈஸியாக இருக்கு இல்லையா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.